இன்று நாம் பார்க்க இருப்பது உச்சிஷ்ட கணபதி. நிறைய உச்சிஷ்ட கணபதி பற்றி அடியேன் போட்டுக்கொண்டிருக்கிறேன். உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வதற்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. அந்த காலத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அதே போல தொழில் பல கோடி லாபங்கள் சம்பாதித்தவர்களும் அதிகாரத்தன்மையில் இருந்தவர்களும் உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த உச்சிஷ்ட கணபதிக்கான நெய்வேத்தியம் என்ன வைப்பது என்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு வருது. அந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வதற்கு என்ன வகையான நெய்வேத்தியங்கள் வைக்க வேண்டும், அதே போல் இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் ஆபத்து வருமா, அதே போல் நாம் வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய சங்கதிகள் வழிபாடு செய்துவிட்டால் அதனால் பாதிப்பு உண்டா, இது மாதிரியான கேள்விகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. உச்சிஷ்ட கணபதி உன்னிதமான வாழ்க்கை தருபவர் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடியினை அடிமட்டத்திலிருந்து இன்று அமர்ந்து பதவிகளிடமாவுக்கு அமர வைத்தார் என்றால், இந்த வாக்கு திறமை கொடுத்தார் என்றால், அவர் உச்சிஷ்ட கணபதியே அந்த பெருமை சேரும் என்று சொல்லலாம். அப்படி போற்ற குறைகிய உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வதில் எத்தனை குழப்பங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க சுவாமி ஒருத்தர் சொல்கிறாரு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்துவிட்டு குடும்பத்தில் இருந்தால் குடும்பம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதே போல் உச்சிஷ்ட கணபதிக்கு அசைவ படைகள் கண்டிப்பாக போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல் மதுபானங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும், அஷ்டமியோ அமாவாசையோ நெய்வேத்தியம் செய்யாவிட்டால் கஷ்டங்கள் வரும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இதை நான் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்காக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு அந்த வாழ்க்கையில் வளங்கள் பெற வேண்டும் என்றால் நான் எப்படி உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்ய வேண்டும், தினமும் அவசியமாக பிரசாதங்கள் நெய்வேத்தியங்கள் வைக்க வேண்டுமா, அதே போல் பிரசாதங்கள் எவ்வகையான பிரசாதங்கள் வைக்க வேண்டும், இந்த பிரசாதங்கள் வைத்து அதை நாம் உட்கொள்ளலாமா, இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அடியேன் உச்சிஷ்ட கணபதியுடைய புகழை பேச பிறகுதான் எனக்கு இந்த அளவுக்கு வாக்கு திறனும், அவருடைய பெயரை நான் தினமும் உபச்சரித்து வருவதாலே இன்று ஒரு நல்ல நிலைமையிலே, அதாவது அன்றாட தேவைகளுக்கு பெருசாக வந்து சொந்த மனை வாசல் அப்படிலாம் இல்லைனாலும் அன்றாட தேவைகளை நான் யாரிடமும் சென்று உதவி கேட்கும் அளவுக்கோ அல்லது கடன் தொல்லையோ அல்லது என்னுடைய ஜோதிட ஞானத்துக்காக எந்த ஒரு விஷயத்தை தேடியும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உச்சிஷ்ட கணபதியே எனக்கு உறுதுணை என்று எண்ணி நாம் செய்யப்படுகின்ற அந்த பூஜையின் பலனாக நான் நல்ல முறையிலே இருக்கிறேன் என்று சொல்வதில் இந்த நேரத்திலே பெருமை கொள்கிறேன். அதே போல் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு, உச்சிஷ்ட கணபதி என்பவர் புனிதமான வாழ்க்கை தரக்கூடியவர் என்று நிறைய சொல்லியிருக்கேன். அதே போல் நம்முடைய குண்டலி சக்தியை உயர்த்தி விடுபவர் உச்சிஷ்ட கணபதி. ஸ்ரீ வித்யா உபாசனையில் முதல் பாகத்திலே, அதாவது மேரு மகாமேரு என்று சொல்வார்கள், ஸ்ரீசக்கரம் என்று சொல்வார்கள், அந்த ஸ்ரீசக்கரத்திலே மகாமேரிலே முதல் படியில் அமர்ந்தவர் உச்சிஷ்ட கணபதி. ஒரு மனிதன் முதல் படியில் கால் வைத்தால்தான் அந்த மாடியை ஏற முடியும். முதல் படியில் ஏறாமல் 13வது படியில் இருக்கக்கூடிய வராகியோ, 11வது படியில் இருக்கக்கூடிய காளியோ, 3வது படியில் இருக்கக்கூடிய பாலாவியோ அடைய முடியாது. அப்பொழுது முதல் படி ஏறிவிட்டாலே அந்த மாடிப்படி நம் ஏற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். கீழே உள்ள வரை இந்த மாடியை நம் ஏற முடியுமா, அந்த பாரத்தை நம்ம சுமக்க முடியுமா, கஷ்டமாக இருக்குமா, மூச்சு சுவாசம் இருக்குமா, இது மாதிரியான பயங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கும். அதை மீறி ஒரு மனிதன் அந்த மாடியை ஏறி செல்லும்போது அவனுக்கு வாழ்க்கையில் வளம் தரும் என்பதில், அதாவது உயரே சென்றால் தூரத்தில் உள்ள பொருளையும் பார்க்க முடியும். அதே போல் நம்முடைய உயிரணுக்களை உயர்த்தி விடுவதே இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய அனுகிரகம். இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும்போது என்னென்ன நம்ம பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம்னால், முதலில் பின்பற்ற வேண்டிய விஷயம் மன தூய்மை,
உடல் தூய்மையை காட்டிலும் மன தூய்மை. இதுக்கு நான் வைக்கக்கூடிய நைவேத்தியம் உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்டம் என்றாலே உயர்நிலைக்கு கொண்டு செல்லுதல். நம்முடைய உயிரணுக்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அதிகப்படியான உயிர் சத்துக்கள் கூடிய கிழங்கு வகைகளை சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, அதே போல் கோரக்கிழங்கு, இது மாதிரி போன்ற நைவேத்தியங்களை வைக்கலாம். அதே போல் முக்கியமாக வைக்க வேண்டிய விஷயம், உச்சிஷ்டம் என்றாலே காட்டு, அதை பற்றின போர் வீரனாக உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். எல்லோரும் சொல்வது போல உச்சிஷ்ட கணபதி அந்த தேவியோடு சேர்ந்த நிலையிலே சண்டை போட்டார் என்று கூட வைத்து கொள்ளலாம். ஒரு மனிதன் இச்சைக்கு அடிமையாக இருக்கும்போது சண்டை போட முடியுமா என்று கேட்டுமானால் கேள்விக்குறியான விஷயம். ஒரு மனிதன் பெண்ணினுடைய இச்சைக்கு அடங்கியிருந்தால் சண்டை போடிருக்க முடியாது, அப்போ அசுரனை அழித்திருக்க முடியாது. சேர்ந்த நிலையிலே என்றது ஒரு கட்டு கதையாகவே கூறப்படுகிறது. எனக்கு புலிப்பாணி சித்தருடைய வகராவை சேர்ந்த ஒரு மனிதர், மாபெரும் சித்தர் வகராயிலே வரக்கூடிய பெரிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று பார்த்தோம்னால், இந்த உச்சிஷ்ட கணபதி என்பவர் பூதகணக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கிறது. பூதகணங்கள் என்பது நம் உடம்பில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் எடுத்துக்கொள்வோம். தேவகணங்கள் என்று சொல்லும்போது நம் உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். எடுத்துக்காட்டாக ஒரு புளித்த மாவு, புளித்த மாவு இருக்கக்கூடிய தோசை மாவு இருக்கக்கூடியது பாக்டீரியாக்கள். அதே போல் புளித்த தயிரில் உள்ளிருப்பது பாக்டீரியாக்கள். இதை உடலுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆளுமை திறனும் கிடைக்கும். ஆனால் வைரஸ் என்பது ஒரு கெட்டுப்போன பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் கெட்டுப்போன காய்கறிகளில் இருக்கக்கூடிய வைரஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அது உடலுக்குள்ளே செலுத்தும் போது தேவையில்லாத உபாதைகளை தரும். அதுபோல் நம் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்று இரு வகையான எனர்ஜிகள் உள்ளது. அந்த இரு வகையான எனர்ஜிகளில் நமக்கு தேவையான எனர்ஜியை உள்ளே அதிகப்படுத்துவது உச்சிஷ்ட நிலை. உச்சிஷ்ட கணபதி சேர்ந்த நிலையில் இருக்கிறார். உச்சிஷ்டம் என்றாலே சேர்ந்த நிலை, உச்ச நிலை என்றெல்லாம் கட்டுக்கதைகள் இந்த காலத்து யூடியூப் சித்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சேர்ந்த நிலையில் இருக்கும்போது என்றால் உச்சிஷ்ட காளி இருக்கிறாள், உச்சிஷ்ட காளி இருக்கிறாள். அப்பொழுது உச்சிஷ்ட காளியும் சேர்ந்த நிலை தான் இருக்க வேண்டும். உச்சிஷ்ட வராகி இருக்கிறார், அவளும் சேர்ந்த நிலை தான் இருக்க வேண்டும். உச்சிஷ்ட பயவர் இருக்கிறார், அவரும் சேர்ந்த நிலை தான் இருக்க வேண்டும். அவர்கள் தலைமையில் இருக்க என்ன காரணம் என்று பார்க்கலாம். அதே போல் இது மாதிரி வகையான யோசிப்புகள் இருந்தால் இன்று யூடியூப் சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிஜமா அல்லது பொய்யா என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாட்டின் மூலமாக நமக்கு தீமைகள் ஏற்படுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரமாக இருக்கார், அசுரர்களை அழித்த நிலையில் இருக்கார், அவருக்கு வந்து படைகள் வைக்காவிட்டால் நம் இல்லத்தில் குழப்பங்கள் ஏற்படுமா, சண்டை சச்சரவு வருமா, அல்லது நமக்கே ஆபத்தாக முடியுமா என்று பார்த்தோம்னால், உச்சிஷ்ட கணபதி என்றாலே உச்ச நிலைக்கு தன்னுடைய உயிரணுக்களை கொண்டு செல்லுதல் என்று அர்த்தம். அந்த காலத்தில் படைகள் தேவர்களுக்கு முனிவர்களோ இல்லை ரிஷிகளோ வைத்திருப்பார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது இன்று உச்சிஷ்ட கணபதி வைக்கக்கூடிய நைவேத்தியம் கேட்டோம்னா வறுத்த வஞ்சர மீன் என்று சொல்கிறார்கள். வஞ்சர மீன் என பேரே ஒரு 2000 வருஷத்துக்குள்ளதான் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மீன்களுக்கு பேரெல்லாம் கிடையாது, மனுஷனுக்கே பேர் கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா வஞ்சரம் மீன் அப்படின்றது அந்த காலத்தில் வைத்திருப்பார்களாம். அல்லது வஞ்சர மீனை வறுத்து வைத்ததற்கான நாலேஜ் அவர் இருந்திருக்கா என்று பார்த்தோம்னால் கண்டிப்பாக யோசித்து பார்த்தோம்னால் ஒரு கேள்விக்குரியான விஷயம். அதே மாதிரி ரெட் ஒயின் என்று சொல்கிறார்கள். ரெட் ஒயின் அப்படிங்கிறது மனிதன் நவநாகரிக காலத்துக்கு மாறிய பிறகு ஒரு மனிதன் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காகவே ஒயின் என்ற விஷயத்தை கொண்டு வந்துள்ளான். அதுக்கு முன்னாடி சோமபானங்கள் எல்லாம் இருந்திருக்கிறதே என்று சொல்லலாம். அதாவது அமிதம் என்றால் உயிரை காக்கக்கூடியது என்றும் சோமபானம் என்பது உயிர் நிலையை அதிகப்படுத்தி வேலை வாங்குவதற்காக உபயோகப்படுத்தியதற்காகவும் அதே போல் அதனால் பாதிப்புகள் வந்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுகிறது. இப்பொழுது தேவர்கள் அசுரர்கள் என்று நாம் சொல்கிறோம். தேவர்கள் என்பது நம் உடலில் உடுக்கக்கூடிய ஆளுமை சக்தி. அதாவது பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு பூதகணங்கள்
தேவர்கள் சண்டை போடும்போது பூதகணங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, தேவர்கள் அழுந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்படி குறைய காரணம் என்னவென்று தேவர்கள் சிந்தித்த காலத்தில் தான் ஒரு பெரிய பூதகணத்தின் யோனியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு பூதகணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி பூதகணமாக மாறும் தருவாயிலே அந்த பூதகணங்களை குறைக்க வேண்டுமே என்று உச்சிஷ்ட கணபதி இங்கக்கூடிய அந்த மகா கணபதி ஆகப்பட்டவர் உச்சிஷ்ட நிலையில் அடைகிறார். உச்சிஷ்ட நிலை என்றால் அதாவது நம் இன்று போர்க்காலத்திலே தாமரை பூ மேல் அமர்ந்து உச்சிஷ்ட கணபதி அருள் புரிவதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். போர்க்களம் என்பது அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் போர்க்களம் என்பது அமையும். அந்த பாதிப்பு இல்லாத இடத்தில் பெண்கள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு ஆண்கள் கூடியிருக்கக்கூடிய இடமாகவும், அதே போல ஊருக்கு வெளியே பெரிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் போர்க்களம் அமைத்திருப்பார்கள். அந்த போர்க்களத்திலே தாமரை பூ எப்படி மலர்ந்திருக்கும் என்று பார்த்தோமானால் கிடையாது. கமலத்தின் மீது அமர்ந்தவன் உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லப்படுகிறது. கமலம் என்றால் தாமரை என்று சொல்லப்படுகிறோம். அப்படி நம்முடைய உயிரணுக்கள் தாமரை இதை போன்று, அதாவது தாமரை பூவுக்கு அடியிலே அந்த முட்டுக்கடியிலே ஒரு பச்சை தண்டு இருக்கும். அந்த தண்டை உடைச்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன நூல் வரும். அந்த நூலானது தாமரையின் அந்த முட்டிலிருந்து அடியிலே இருக்கக்கூடிய அந்த வேர் வரை நீட்டாக செல்லுகிறது. அப்படி நம்முடைய குண்டலி சக்தி இயங்கக்கூடிய ஆத்மசக்தி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது மலவாழ்வு இயங்கக்கூடிய இந்த மலம் இங்கு கழிக்கக்கூடிய அந்த துவாரத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு சிறு துவாரமானது நம் உடலே மூளையின் தண்டு வரத்திலே முடியவைகிறது. இந்த முடிவடையக்கூடிய இடத்திலே நமக்கு அதிகப்படியான உச்சிஷ்டனுடைய தீட்சை முறைகள் எடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு வலி வருது என்றெல்லாம் என்னுடைய சீடர்களும் என்னிடம் உபாசனை வாங்கியவர்களும் உச்சிஷ்ட கணபதி பற்றி கேட்பவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னால் நம்முடைய முதுகு தண்டில், அதாவது முதுகு தண்டு ஃபைனல் கார்டு இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பிலே சிறு துவாரமானது ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெள்ளை நிற எலும்பு, அதுக்குள்ளே சிறு சிறு ஓலை அதாவது ஓல்ஸ் எங்கக்கூடிய துவாரங்களுடைய ஒரு பசை போன்ற அமைப்பு, அதன் உள்பகுதியிலே ஒரு சிகப்பு மஜ்ஜை என்று சொல்வார்கள். இதை வந்து நான் அசைவு சாப்பிட்றவர்களுக்கு தெரியும், சிகப்பு மஜ்ஜை இருக்கும். அந்த சபக்கு மஜ்ஜைக்கு உள்ளே ஒரு கருப்பு, அதாவது கருப்பு நிறத்திலே சிகப்பு மஜ்ஜைக்கு உள்ளே கருப்பு நிறத்திலே கருன்னு அதாவது பார்த்தீங்கன்னா கருண் சிகப்பு நிறத்திலே ஒரு கூழ் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த கூழ் போன்ற அமைப்புக்கு இடையிலே அசையும் அமைப்பிலே, அசையும் அமைப்பிலே அதாவது அதிர்வின் மூலியமாக அசையும் அமைப்பிலே ஒரு தண்டானது இருக்கு, அதுதான் குண்டலி என்று சொல்கிறோம். அந்த குண்டலி எப்படி விழிப்படைகிறது என்று பார்த்தோம்னால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மசக்தியை ஒன்று திரட்டி ஓம் கங் கணபதி என்ற மந்திரத்தை முதலில் சொல்ல வேண்டும். உச்சிஷ்ட கணபதிக்கு முதலில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கங் கணபதியே என்ற மந்திரத்தை சொல்லும்போது நம்ம மூலாதார சுழிமுனியானது மூடி மூடி திறக்கிறது சுவாசத்தின் சித்தியாகவும், அதே போல நம் முதிரையை வந்து அழுத்தி பிடிப்பதாலும் நம்முடைய மூலாதாரமானது மூடி மூடி திறக்கிறது. அப்படி மூடி திறக்கும் போது நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன், அதாவது சுவாதிஷ்டானம் இயங்கக்கூடிய அதாவது பார்த்தோன்னா ஆண் பெண் உறுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டானம் என்றக்கூடிய இடத்திலே ஒரு அதிர்வலை ஏற்பட்டு அது வெப்பத்தின் காரணமாக தொப்புள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குழி, அது போன்ற அந்த ஏழு சக்கரங்கள் ஆளுமை திறன் பெற்று நெத்தி பொட்டிலே வந்து நிற்கிறது. அப்போ நெத்தி பொட்டிலே நம் நிற்கும் போது நம் சுவாசத்தை வலது இடதாக விட்டு நெத்தி பொட்டிலே நம் எண்ணத்தை வைக்கும் போது கண்ணின் அதாவது நம்முடைய கண்ணுடைய வெப்பநிலையின் காரணமாக உச்சிந்தலைக்கே அந்த குண்டலி சக்தி இயங்கக்கூடிய விந்துரியம் இயங்கக்கூடிய ஆணுக்கு விந்துரியம் சுரபிகளும் பெண்ணுக்கு அண்ட சுரபிகளும் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. இதன் மூலியமாகவே உச்சிஷ்ட கணபதி நாம் உணர முடியும். இதற்கு மகா நைவேத்தியம் என்ன என்று பார்த்தோம்னால் அதாவது உடலை பக்குவப்படுத்தக்கூடிய நம்ம செய்யக்கூடிய இந்த தியான பயிற்சிக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தனால் அதாவது பார்த்தீங்கன்னா முழு அதாவது தென்னையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு சுத்தமாக வறுத்துட்டு அந்த தூசி எல்லாம் இல்லை உடைச்சிட்டு அதை வந்து பொடி பண்ணிட்டு அதை கூட பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் தேனும் விட்டு வைத்தாலே உச்சிஷ்ட கணபதிக்கு போதும். உச்சிஷ்ட கணபதிக்கு எந்த வகையான நைவேத்தியங்களும் அவசியம் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் எந்த ஒரு போர் வீரர்களும் சரி மன்னர்களும் சரி பெருசாக அசைவங்கள் சாப்பிட்டதாக வரலாறுகள் இல்லை. அதாவது ஒரு போர் வீரனாக இருந்தாலோ ஒரு மன்னனாக இருந்தாலோ
இல்லை ஒரு நகரத்தை ஆளக்கூடியவனாக இருந்தாலும் ஆயக்கலை 64 கற்று தெரிய வேண்டும். ஆயக்கலை 64 கற்று தெளிய வேண்டும் என்றால் 60 வகையான கலைகள், அதாவது இசையமைப்பு, மருத்துவம், ஜோதிடம், மாந்திரிகம், இது போன்று, அதாவது வில் இசை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயக்கலை 64 என்று சொல்வார்கள். அந்த 64 கலைகளும் கற்றால் தான் ஒரு மன்னனாக செயல்பட முடியும். அப்பொழுது ஒரு மன்னனாக செயல்பட வேண்டும் என்றாலோ, ஒரு ராஜாவாக செயல்பட வேண்டும், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னனும் ராஜாவை தான் இன்று கடவுளாக நம்ம வழிபாடு செய்துவிடும். அதாவது இறைவனாகப்பட்டவன் மன்னனாகவும் ராஜாக்களாகவும் அதாவது வந்தந்திரிகளாகவோ அல்லது போர் தளபதியாகவோ வந்து அவதாரம் பூண்டதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மன்னர்களாகப்பட்டவர்கள் தன்னுடைய ஆளுமை திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கோவை நிலையை அடக்க வேண்டும். கோவை நிலையை அடக்க வேண்டும் என்பதற்காக தான் அசைவ உணவுகளை தவிர்த்துள்ளார்கள் என்று அடிகையனுடைய கணிப்பு. அப்பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு அசைவம் அவசியமா என்று பார்த்தோமா, கேள்விக்குரியான விஷயம். அதே போல உச்சிஷ்டங்களை பற்றி நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா வகையான சுபிட்சங்கள் பெருகும் என்று சொல்லுகிறோம். அதாவது நம்முடைய முன்னாள் முதல்வர், இது வந்து குறிப்பிட வேண்டிய விஷயமா என்று தெரியவில்லை, எடுத்துக்கொள்வர்கள் தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாதவர்கள் தவித்து விட்டு தன்னுடைய விஷயங்களை மறைத்துக் கொள்ளலாம். முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தலையிலே தொப்பி அணிந்திருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சுவாமியார்கள்லாம் தன்னுடைய எச்சினி பூஜைகள் செய்வார்கள், அதே மாதிரி தேவதை பூஜைகள் செய்வார்கள், உபாசனை செய்வர்கள்லாம் தலையிலே தலப்பாய் கட்டி கொள்வார்கள். இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய சுத்து வேலைகள் செய்வர்களும் இன்று மடாதிபர்கள் என்றவர்கள்லாம் தலையிலே தலப்பாய் கட்டி கொண்டிருக்கார்கள். இந்த தலப்பாய்க்குக்கான ரகசியம் என்ன என்று நிறைய ஜோதிடர்களுக்கோ அல்லது மாந்திரிகளுக்கோ தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு, 90% தெரிய வாய்ப்பில்லை. அதுக்கு என்ன ரகசியம் என்று பார்த்தோம்னால், எந்த தெய்வத்தை நாம் உபாசனை செய்கிறோமோ அந்த தெய்வத்துக்கான எந்திரமும் அதற்கான மூலிகையையும் சாபனைவத்தி செய்து பூஜைகள் செய்து அந்த தெய்வத்தை சித்தி செய்த பிறகு அது தன்னுடைய தலையிலே வைத்து தலப்பாய் கட்டி கொள்வார்கள். ஒரு நாட்டின் முதல்வராகக்கூடிய அந்த பெரிய மனிதர் தலப்பாய் கட்ட முடியாது என்பதற்காக தான் இந்த மாதிரியான தொப்பிகள் அணிந்திருக்கார்கள் என்று சொல்லலாம். அதே போல இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் தலையிலே தலப்பாய் கட்டியிருப்பது பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு ஜன வசீகரத்தை தர வேண்டும் என்றாலோ அல்லது பெரும் வசதிகளை நாம் படைக்க வேண்டும் என்றாலோ இது மாதிரியான உபாசனை தெய்வங்களுடைய எந்திரங்களை தலையில் சுமந்து கொள்வது ஒரு வகையான அறிவியல் பூர்வமான உண்மை என்று சொல்லலாம். அப்பொழுது அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரத்தை தலையில் வைத்ததால் தான் இன்றைய நிலையிலே அவர் பேருடைய பெயர் போற்றப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வதற்கு ரகசியமான பொருட்கள் என்னவென்று பார்த்தோமால் ஏற்கனவே நான் பதிவு சொல்லியிருப்பேன். அதாவது சித்தர்கள் வழிபாடு செய்த உச்சிஷ்ட கணபதி என்று, அதற்கு என்ன அவசியம் என்றால் யானையுடைய காலடி மண், யானையுடைய காலடி மண்ணும் அதே போல் யானையுடைய முடி, யானை சாப்பிட்டு போட்ட தண்டு இவையத்தும் எடுத்து பூஜை செய்யலாம், அல்லது யானையுடைய சாணத்தை எரித்து சாமலாக வைத்து பூஜை செய்து கொண்டு வரலாம். இது வந்து சூட்சும முறை, இதுக்கு வந்து அசைவ முறைகள் அவசியமா என்று பார்த்தோமா, கண்டிப்பாக கிடையாது. அதே போல் எந்த ஒரு உயிரும் வாழ பிறந்தவைகளை அதை அழித்து இறைவனுக்கு படைவல் போடுவதில் இறைவனுக்கு நாட்டம் என்று இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் அசைவ முறையில் தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுகிறோம் என்று நினைத்தால் நீங்கள் போடுவது உங்களுடைய திருப்திக்காக தவிர மற்றபடி இறைவனுக்கு அந்த படையலால் எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வர்கள் கிழங்கு வகைகள், கொடுக்கட்டை, சுண்டல், முக்கியமாக அவுள் பொறி கடலை, ஏனென்றால் நம்முடைய குண்டலி சக்தியை எழுப்புவதற்கு அவுள் பொறி கடலை அதாவது வாயுத்தன்மை அவசியமானது. அந்த வாயுத்தன்மையுடைய அந்த அவுள் பொறி கடலை வைக்கும்போது அதே போல் இந்த மாதிரியான உச்சிஷ்ட கணபதியான மகா கணபதி, உச்சிஷ்ட கணபதி, சோடச கணபதி, அஷ்ட கணபதி, இது மாதிரி எந்த கணபதி வழிபாடு செய்தாலும் நம் வயிற்றிலே அந்த கம் கம் என்று இழுக்கும் போது அதிகப்படியான பிராணனானது உற்பத்தி ஆகிறது. அந்த பிராணனை கண்டுமை அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுமை திறனுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தன்னுடைய வாயுக்களை வெளியேற்ற வேண்டும். அதாவது நம் உடலிலே சுவாசத்தை இழுக்கும் போது நல்ல வகையான சுவாசங்கள் உள்ளே வருவது போல பிராணனானது அதிகமாக உற்பத்தி ஆவதனாலே உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வதற்கு அதிகமான வயிறு எரிச்சல், வயிறு உபசம், இது மாதிரி எந்த தெய்வத்தை உபாசனை செய்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உடல் உஷ்ணம், அதே மாதிரி சர்ம சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை.
அந்த மாதிரியான வாழ்க்கைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்தில் பொறிகடலையும் பானகமும் வைத்து அதே போல தேன் தினமாக வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை உட்கொண்டுள்ளார்கள் என்று சொல்லலாம். இதையெல்லாம் இக்காலத்திலுக்குள்ள மருத்துவ முறையிலே வாழக்கூடிய மனிதர்களுக்காக நமக்கு முன்னாடி வாய்ந்த பெரியவர்கள் எங்கக்கூடிய ஞானிகளும் மகான்களும் சொல்லப்பட்டவை தவிர உச்சிஷ்டமதிக்கு வழிபாடு முறைக்கான முறைகள் அல்ல. அதே போல் இதை யாரும் உச்சிஷ்டகணபதியோ அல்லது எந்த ஒரு சித்தர்களுமோ உச்சிஷ்டகணபதிக்கான படையல்கள் சொல்லவில்லை என்பதில் ஒரு ஆணித்தனமான உண்மைகள் உள்ளது. அதே போல் உச்சிஷ்டகணபதியை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு என்ன வகையான லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பது எண்ணிக்கொள்ளாமல் நமக்கு எல்லா வகையான சுபிட்சங்களும் கிடைக்க வேண்டும், நம்மை தேடி வரவர்களுக்கு எல்லா வகையான பலனும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வதற்கு உயர்தரமான வாழ்க்கை அமையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தேவர்களாகவும் ஒரு ரிஷிகளாகவும் ஒரு மகானாகவும் அதே போல் நம் உன் சபையில் நிற்கும் போது நமக்கு என்று தனி ஒரு அந்தஸ்தும் பேரும் புகழும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக படையல் வைக்க வேண்டுமா என்பதை தவிர நம்முடைய மனதை இறைவனுக்கு படையலாக வைத்து நம்முடைய குண்டலி சக்தி இயங்கக்கூடிய உயிரணுக்களை இறைவனுக்கு உன்னதமான ஒரு பொருளாக வைத்து தன்னுடைய உச்சிந்தலைக்கு சென்று அந்த நாதம் இயங்கக்கூடிய அந்த அதாவது நட்டக்கல் பேசுமோ நமச்சிவாயத்தை என்று சொல்வார்கள். இறைவனாகவன் நட்டக்கல்லாக இருக்கிறான். நமச்சிவாயம் என்றது நமசிவ என்ற சுவாசத்தை நம் செய்யும் போது அது பேச ஆரம்பிக்கிறது என்று சொல்வார்கள். அப்பொழுது நம்முடைய சுவாசத்தை நாம் சித்தி செய்யும் போது நமச்சிவாயம் என்ற சிவபெருமான் அதோடு சேர்ந்து வருகிறார். அதே போல் உச்சிஷ்ட கணபதி பற்றி சொல்லிக் கொண்டு போகணும்னா மணிக்கணக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்பவர்கள் கண்டிப்பாக மனதை இறைவனுக்கு காணிக்காக வையுங்கள். அந்த காலத்தில் சித்தர்கள் தேவர்களும் மணிக்கணக்காக அமர்ந்து மணிக்கணக்காக காட்டில் அமர்ந்து பூஜை செய்துள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எந்த ஒரு வகையான மந்திரங்கள் உபாசனை செய்வார்கள் அதை பார்த்தினா முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு மந்திரம் யார் சொன்னாங்கிட்டால் யாரும் தெரியாது. அவர்களாக மற்ற பின்வருடைய தலைமுறைகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மந்திரங்கள் அவர்கள் உபயோகப்படுத்திய வகைகளை கல்லிலோ அல்லது ஓலைச்சுவடியிலோ எழுதி வைத்து செல்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதே போல் படைகள் முறைகள் அந்த காலத்தில் வந்து எந்த வகையான இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா ஒரு வடை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வடை ஆகப்பட்டது இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நாகரிக வாழ்க்கையிலே மனிதனால் உருவாக்கப்பட்டவே தான். சித்தர்களுடைய காலத்தில் வடையெல்லாம் கிடையாது. அப்பொழுது இறைவனுக்கு படைகள் அவசியமா என்பதை விட இறைவனை வணங்கும் நம் உடல் வலுவாக இருக்கவே படைகள் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்மலிங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த லைவுக்கு வந்தவர்கள் மறக்காமல் லைக் போட்டுட்டு வெளியே போங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து அஷ்டகர்மங்களை பற்றியும் அதே போல் மந்திர சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் பற்றியும் அதே போல் கழுப்பு செய்வினை கோளாறு ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பதிவிடுவுள்ளேன். அறிவிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து பார்க்க ஆத்மலிங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன வகையான தீட்சைகள் தேரப்படுகிறது அதே போல் என்ன வகையான தேவைகள் இருக்கிறது என்று அறிந்து அதுக்கான விவரங்களை அடியேன் கொடுக்க தயாராக உள்ளேன். குரு மூலியமாக இறக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கோடி புண்ணியம் தருவாங்க என்றார்கள். நான் ஒரு சில தேடலின் இருந்த காலத்திலே எனக்கு யாரும் குரு உபாசனை முறையாக தராத காலத்திலே அதன் பிறகு சித்தர்கள் அருளாலும் சிவன் அருளாலும் எனக்குரிய 100 சித்தர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மகான்களின் குரு எங்கக்கூடிய வைதானங்கள் மூலியமாகவும் உபாசனை சித்து பெற்றவர்கள் மூலியமாக அவர்களுக்கு சில பரிச்சயங்கள் வைத்து உண்மையான குரு மூலியமாக தீட்சை வாங்கி அந்த தீட்சைகளை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த எனக்கு தீட்சைகள் கொடுக்கப்பட்ட குருவினுடைய ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மகேஸ்வராயின் துணையோடும் தொடர்ந்து செய்து வர முயற்சி செய்து கொண்டிருக்கேன். அதாவது வள்ளலார் சொன்னார் கடைக்கு வீழ்த்தேன் கேட்பார் இல்லை என்று. அந்த காலத்தில் கேட்பதற்கான ஒரு இடம் அமர்ந்து கொண்டால் அது கேட்பதற்கான நிறைய மக்கள் கூடுவது கிடையாது. இன்றைய அறிவியல் ரீதியான இந்த ஆன்லைன் உலகத்திலே நம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு எளிமையாக செல்கிறது என்ற அற்ப எண்ணத்தில் அடியேன் ஒரு சில விஷயங்களை தர விருப்பப்படுகிறேன். அதே போல் இது மாதிரி ஜோதிடம் மாந்திரிகம் சித்த மருத்துவம் அதே போல்
அறிவிலும் ஆன்மீகம் என்ற எந்த வகையான கேள்விகளாக இருந்தாலும் இந்த லைவிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அப்படி செய்யும் போது அதற்கான கேள்விக்கான பதிலை இதற்கு மேல் சரியாக இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நம்முடைய லைவ் கனெக்டிங் வரும். அதில் நீங்கள் பங்கு பெறலாம், உங்களுடைய கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஆத்மலிங்க ஆத்மரக்கம்.